பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் கத்திரிக்காயை வாங்க யாரும் முன்வராததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சகுனிபாளையத்தில் உள்ள நல்லசாமி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் கத்திரிக்காய் பயிரிட்டுள்ளனர். கத்திரிக்காயின் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் கொரோனா வைரஸ் காரணமாக அதனை வாங்கும் வியாபாரிகளும் பொதுமக்களும் யாரும் முன்வரவில்லை. இதனால் பெருத்த நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் கத்திரிக்காயை திருப்பூர் தினசரி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைக்கின்றனர். ஆனால் குறைந்த விலைக்கே கத்திரிக்காய் மூட்டை விலை போக்குவதால் விவசாயிகள் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகி வருகின்றனர். உரிய நஷ்ட ஈடு வழங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் மீன்களை வாங்க கூட்டம் அலைமோதியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, காசுகுடி மேடு, மண்டபத்தூர், பட்டினச்சேரி உள்ளிட்ட 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் ஃபைபர் படகுகளில் கடலுக்குள் சென்று மீன்களை பிடித்து வந்தனர். அப்போது மீனவ பெண்களும் மீன் வியாபாரிகளும் கூட்டம் கூட்டமாக ஒன்று திரண்டு சமூக இடைவெளி கடைபிடிக்காமல் மீன்களை ஏலம் எடுத்தனர். இதனால் மீனவ கிராமங்களில் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கரூர் அருகே குக்கரில் கள்ளச்சாராயம் காய்ச்சி 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஊரடங்கால் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை களைகட்டி வருகிறது. இந்த நிலையில் கரூர் அருகே உள்ள தாந்தோஞ்சிமலை முத்தாலனப்பட்டி அம்மன் நகரில் ஆறுமுகம் என்பவர் புதியதாக வீடு கட்டி வருகிறார். அவரது வீட்டில் தகரக்குடில் அமைத்து குக்கர் மூலம் சாராயம் காய்ச்ச ஏற்பாடு செய்தனர். இதனை அறிந்த மதுவிலக்கு போலீசார் சம்பவ இடத்தில் சோதனை செய்தது கள்ளச்சாராயம் காய்ச்சியது தெரியவந்தது. இதையடுத்து ஆறுமுகம் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த கார்த்திகேயன், சங்கர் ஆகியோரை கைது செய்தனர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து சரக்கு ரயிலில் 2650 டன் அரிசி கோவை வந்தடைந்தது. மத்திய தொகுப்பிலிருந்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு புழுங்கல் அரிசி, பச்சரிசி, கோதுமை போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. இவைகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். இதேபோல் கோவை மாவட்டத்துக்கு வழங்குவதற்காக மத்திய தொகுப்பில் இருந்து வரும் அரிசி, கோதுமை மூட்டைகள் கோவை சிங்காநல்லூரில் உள்ள மத்திய சேமிப்பு கிடங்கில் இருப்பு வைக்கப்பட்டு பின்னர் லாரிகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும். இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தில் இருந்து சரக்கு ரயிலில் 2650 டன் ரேஷன் அரிசி கோவை வந்தடைந்தது. இந்த அரிசி மூட்டைகள் லாரிகளில் ஏற்றப்பட்டு சிங்காநல்லூரில் உள்ள மத்திய சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அனுமதி சீட்டு இல்லாமல் வந்தவர்களின் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டாலும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் பலரும் கடைகளை திறக்க தொடங்கினர். மேலும் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே வெளியில் வர அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களில் செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இதனால் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் அனுமதி சீட்டு இல்லாதவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஊரடங்கை மீறி திறக்கப்பட்ட 5 ஜவுளி கடைகள் உட்பட 10 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஊரடங்கால் அத்தியாவசிய கடைகளை மட்டுமே திறந்திருக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மணப்பாறை பகுதியில் ஜவுளி கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் திறந்திருப்பதாக வட்டாட்சியர் தமிழ்கனிக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த அவர் ஊரடங்கை மீறி திறந்து வைக்கப்பட்டிருந்த 5 ஜவுளி கடைகள், 3 சலூன் கடைகள், 1 செல்போன், எலக்ட்ரிக்கல் கடை உட்பட மொத்தம் 10 கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தார். தஞ்சை அருகே கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரே பேருந்தில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் அத்தியாவசிய தேவைக்கு வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே வெளியே வரும் வகையில் 3 வெவ்வேறு வண்ணங்களில் அனுமதி அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இந்த அட்டையானது அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் அந்தந்த பகுதிக்கு வீடு வீடாக சென்று வழங்கப்படுகிறது. இந்த அனுமதி அட்டை வழங்க செல்லும் அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவரும் ஒரே பேருந்தில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்படுகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்க செல்லும் அங்கன்வாடி பணியாளர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் அரசு அழைத்து செல்வது வேதனை அளிக்கிறது. கோவையில் வாகன சோதனையின் போது மருத்துவ ஊழியருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஊரடங்கை முன்னிட்டு கோவை லட்சுமி மேல் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது
வந்த மருத்துவ ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினருக்கும் இடையே சுமார் அரை மணி நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. தாம்பரம் அடுத்த கடப்பேரி, புலிகொரடு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் மர்ம நபர்கள் சுற்றித் திரிந்ததா சாராயம் காய்ச்சப்படுகிறதா என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு இடத்தில் கூட்டமாக நின்று கொண்டிருந்த சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் ட்ரோன் கேமராவை கண்டதும் பதறியடித்து ஓடினர். பின்னர் அப்பகுதி முழுவதும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 76 பேர் வைரஸால் பாதிக்கப்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 38 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். வைரஸ் பாதிப்பில் திண்டுக்கல் மாவட்டம் தொடர்ந்து 4வது இடத்தில் இருந்து வரும் நிலையில் வைரஸ் பாதிப்பு அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை நடப்பது போன்று அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவும் செல்போன் ரீசார்ஜ் பண்ணுவது, செல்போன் சர்வீஸ் செய்வது, ஆட்டோ ஸ்பேஸ் கடைகளில் பொருட்கள் வாங்குவது என கூட்டம் கூட்டமாக வீதிகளில் வலம் வருகின்றனர். இதனால் மேலும் தொற்று பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகள் என்ற பெயரில் கட்டுப்பாடுகளை மதிக்காமல் சாலைகளில் சுற்றித் திரிவது வேதனையின் உச்சமாகவே பார்க்கப்படுகிறது.